Hello friends, welcome back to Muthamal Creative Corner. இன்னைக்கு ஒரு அழகான வால் டெக்கர் தான் பார்க்க போறோம். ஒரு வேஸ்டான அட்டை பாக்ஸ் எடுத்து தான் இந்த கிராஃப்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் Black பென்னால அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல டிரா பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஓவல் ஷேப்ல டிரா பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள ஒரு மரத்தை டிரா பண்ணிக்கிறேன். மரக்கிளைய இருக்கிற மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்சஸ் மட்டும் டிரா பண்ணுறேன். ஒரு சைடில் சின்னதாக ஒரு குருவி கூடு வரைஞ்சிக்கலாம். எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னொரு சைடில் ஒரு சின்ன பாப்பா ஊஞ்சல் ஆடுற மாதிரி டிரா பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு பாப்பா ஊஞ்சல் ஆடுறத அவுட்லைன் மட்டும் நான் டிரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு க்யூட்டான ரெட்டச்சடை போட்ட ஒரு பாப்பாவை டிரா பண்ணிட்டோம். இப்போ தரையில் புல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிப்போம். ஒரு சன்செட் தீம் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். அதுக்காக மேலே ஃபேண்டா கலர்லேயும் கீழே எல்லோ கலர்லேயும் நான் எடுத்துக்கிறேன். ஹாஃபாக டிவைட் பண்ண மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டம் போர்ஷனுக்கு லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ இந்த பெயிண்ட் எல்லாமே அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து கொடுத்துக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா கூட சாதாரணமாக 20 ரூபீஸில் பெயிண்ட் கிடைக்கும். அந்த பெயிண்ட் எடுத்து கூட இதை மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது எல்லோ போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு கலரையும் மெர்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷில் லைட்டாக ஆரஞ்சு கலரும் லைட்டாக எல்லோ கலரும் தொட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் ஜஸ்ட் வாட்டர் வச்சு ட்ரை பண்ணேன், பட் வரல. அதனால தான் இந்த மாதிரி ரெண்டையும் ஒவ்வொரு டிப் பண்ண அப்புறம் கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேபி ட்ரெஸ்க்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு பிங்க் கலர் எடுத்து கொடுக்குறேன். கைக்கும் கழுத்துக்கும் ஒரு லைட் கலர் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த கலரே குருவி கூடுக்கும் சேர்ந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் அதை லாஸ்ட் தான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு அவுட்டர் போர்ஷன் பிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக பிளாக் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு மரத்துக்கும் நான் அதே பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. நான் இதில் பிளாக் சூஸ் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இப்போது மரத்தோட பெரிய கிளைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஊஞ்சலுக்கு அந்த ஹேருக்கு எல்லாம் பிளாக் கொடுத்துக்கலாம். மைனூட் ஒர்க்குக்கு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நான் கொடுத்துக்கிறேன். பேபிக்கு கலர் பண்ணாமல் ஃபுல்லுமே பிளாக்லேயே கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஷேடோ பெயிண்ட் எஃபெக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊஞ்சலுக்கும் கொடுத்துக்கலாம். இனி அங்கங்கே குட்டி குட்டி கிளைகள் வர மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துப்போம். இப்படி சின்ன சின்னதாக எல்லா பக்கமும் ட்ரா பண்ணிப்போம். கிளைகள் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த எஃபெக்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மரம்னா பூத்து குலுங்கணும்ல, அப்போ தானே நல்லாயிருக்கும். அதுக்காக இலைப்பூ எல்லாம் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். பாப்பாக்கும் அவுட்லைன் பிளாக்லேயே கொடுத்துக்கலாம். இது இன்னமும் நல்லா இருந்துச்சுது. இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு போட்ஸு தூரத்துமாக பறக்கிற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட்டுக்காக அப்படி கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லீஃப்க்கு க்ரீன் கலரில் அங்கங்கே கொடுக்குறேன். இதை அதே சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு ஜஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு டிப் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது கரெக்டாக லீஃப் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வேணும்னு தோணுதோ அந்த அங்கே எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. லீஃப் ட்ரா பண்ண அப்புறம் கீழேயும் ஜஸ்ட்டு ஒரு புல் தர மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே கூட கட் பண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் லாஸ்ட் தான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பூ ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பட்ஸை எடுத்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்ஸ் மட்டும் வைக்கிறேன். வேறு ஏதாவது லைட் கலர் இருந்தால் கூட கொடுத்துக்கோங்க. எனக்கு லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண அப்புறம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காகவே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பர் சின்னதாக ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டா அவுட் சைடு எதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் திருப்பி ரீக்ரியேட்டாக இந்த மாதிரி ஒட்டி காமிச்சிருக்கிறேன்.
எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்லைனுக்கு கோல்டன் கலர் இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிளுக்கும் கொடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவரும் ஃபேண்டா கலரும் கிட்டத்தட்ட டார்க் ஆகிடுச்சு, அதனால் சென்டரில் ஒரு எல்லோ கோல்டன் கலரில் இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதும் இந்த எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சுது. இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. பேபியோட ட்ரெஸ்ஸுக்கும் லைட்டாக சின்ன சின்னதாக டாட்ஸ் வச்சு விடுறேன். ஃபஸ்ட்டே கிளைகள் எல்லாமே நிறையா வரைஞ்சிட்டேன். அது இல்லைன்னா இன்னும் அங்கங்கே பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை ஃப்ளை பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேபியோட ஹேண்டுக்கு கொடுத்த கலரையே இந்த குருவி கூடுக்கும் சன்லேயும் லைட்டாக டச் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you, cuties and friends. Keep watching.